வெல்கம் பேக் டு சேனல் யூடியூப் ப்ரோ. இன்னைக்கு எப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல தான் அப்கமிங் அப்டேட்ஸ் பார்க்க போறோம். எப்பவும் போல வழக்கம் போல அந்த அப்கமிங் அப்டேட்ஸ் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம சர்வருக்கு என்ன அப்டேட் வந்துருன்னு சொல்லி பார்த்துருவோமா? ஸோ வாங்க கிளிக் பண்ணி லாகின் பண்ணி பார்த்துருவோம். லாகின் பண்ணுற கேப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதை அழுத்தி ஆல் எடுத்து அழுத்தி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஷன் வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க ஈவெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதான் ஸ்பீட் அண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட் வந்து 4 to 10, அதாவது 1 week இந்த ஈவெண்ட் இருக்கும். ஓகே, பிராண்ட் நியூ அனிமேஷனாக. ஓகே, இருங்க. ஓகே, இந்த அனிமேஷனாக என்ன சொல்லி நிறைய பேர் தெரியாது, அது கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஈவெண்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்டில் என்னென்ன வரப்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த ஒரு எமோட் மாரி வரும், இது வந்து அனிமேஷனாமா, பக்கத்தில் ஒரு கார் ஸ்கின். ஆக்சுவலாக அது வேற லெவலில் இருக்கு. ஆனால் பட் இந்த கார் வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்க அந்த ஐயோ ஓல்டு காருக்கும் அந்த ஓல்டு கார் பண்ணியெல்லாம் தெரிலப்பா, அந்த காருக்கான ஸ்கின்னா இல்லை நியூ காருக்கான ஸ்கின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக எனக்கு தெரியல. வாங்கி பார்த்தவங்களாம் தெரியும், ஸோ நான் வாங்கலை. நம்பி தெரிஞ்சவங்களுக்கு அப்டேட் பண்ணுறவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த அனிமேஷன் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து அனிமேஷன் வந்து இப்போ நான் என்னோட ப்ரொஃபைல் லாகின் போனால் இந்த அனிமேஷன் வரும். இது வந்து கோப்ராவோட அனிமேஷன். ஓகேங்களா? ஓகே, இது நீங்கள் வின் பண்ணால், அது கிளாஸ்குள்ளே வின் பண்ணால் இந்தமாதிரி அனிமேஷன் வரும், ப்ளஸ் இந்த மாதிரி விசிட் பண்ணும்போது அனிமேஷன் வரும். ஸோ இதுதான் அந்த அனிமேஷனுக்கான மீனிங்கு. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் இந்த அனிமேஷன் நீங்கள் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது, பட் வந்து எவ்வளோ செலவாகும் ப்ரோ அப்படின்னா கேட்டிங்கன்னா, லக் இருந்தால் உங்களுக்கு 40 டைம் இல்லாத சிங்கிள் ஸ்பின்லேயே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்ன மாதிரி நீங்கள் அன்லக்கி ஃபெல்லோ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ டோன்ட் ட்ரை ரீசெட் வரும்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு வேறு வேலையை பார்த்து போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு காஸ்கின், ஆக்சுவலாக வேற லாவில் ரெண்டு பக்கம் ரெக்க பறக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு பக்கவாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ளூ அந்த அளவுக்கு இல்லை, பட் இந்த எல்லோ வேற லெவலில் வெயிட்டானமாக இருக்குது. ஸோ இதோட பவர் என்ன பார்த்தீங்கன்னா, டாப் டபுள் ஸ்பீடு ப்ளஸ் வந்து டியூரபிலிட்டியாமா. டியூரபிலிட்டினா எதுக்கான டியூரபிலிட்டி அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல, மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே எல்லாம் கணக்கு பண்ணுங்க. ஹேண்ட்லிங் வந்து மைனஸ் தான், ஓகே, அப்படி நீங்கள் வளைக்கும் போது வந்து ஆடி தள்ளாடி குடியாரமே ஓட்டுவீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, மைனஸ் அது. ஸோ சிம்பிளி வேஸ்ட்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஹேண்ட்லிங் தான் மைனஸ் போட்டுக்கு. டபுள் ஸ்பீடு சிங்கிள் டேமேஜ், ஓகே, இது நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது இந்த ஆக்சுவலாக டியூரபிலிட்டினா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனிமி உங்கள் காரை அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக அதிகமாக கொஞ்சம் டேமேஜ் தாங்குவோம் அப்படின்னு தான் டியூரபிலிட்டி. ஸோ அதை சொல்ல மாட்டேன், அதை சொல்லிட்டேன். ஓகே, ரெண்டுமே வேற லெவல் தான் இருக்குது, பட் எஃபெக்ட்டு தான் இது ப்ளூ கலர்னு நல்லா கொடுத்துருக்கலாம். பட் அந்த அளவுக்கு இல்லை. ஆல்ரெடி டாப் அப்பில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், இருங்க. ஆக்சுவலாக இது வீடியோ அதை கிளிக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஆல்ரெடி டாப் அப்பில், ஓகே, இருங்க. டாப் அப் எங்கே இருக்குது? ஓகே, டாப் அப்பில் இந்த ஒரு கார் இருக்குது, இது கூட வேற லெவல். இதோட பாருங்கள், சிங்கிள் ஸ்பீடு சிங்கிள் ஹேண்ட்லிங் கொடுத்துருவாங்க, இது வேற லெவல் இருக்குது. அந்த ப்ளூ விட இந்த பர்பிள் வெறித்தனமாக இருக்குது, அந்த லைட்டிங்லாம் தெரியுது அவங்கள அந்த எண்டில். ஓகே, அதெல்லாம் வந்து வேற லெவல் இருக்குது. ஓகே, சிம்பிளி வேஸ்ட்டு. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணாமல் பொறுத்த உங்கள் இருப்போம், நான் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ வாங்க நம்ம அப்கமிங் அப்டேட்ஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஓகே மக்கள், நம்ம அப்கமிங் அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நைஃபு. ஆக்சுவலாக வந்து சாரி, நைஃப் இல்லை, ஆல்ரெடி இருக்கிற நைஃபுக்கு இது ஸ்கின்னாக தராங்களாமா. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து இது எப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த OB-29 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தால் அந்த அப்டேட் இப்போ தான் வந்துச்சு. அது ஐயோ, அது வந்து கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ளே வந்து OB-30 வந்து வந்துச்சா, அதுக்குள்ள லீக்குடு ஒரு ஃப்ரீ ஃபயர் லீக்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதை பாருங்கள், நைஃபு கொஞ்சம் எப்படி நீங்கள் காணும், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து ஃப்ரீயாக கிடக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ நமக்கு நான் கெஸ் பண்ணுற அளவுக்கு மேக்ஸிமம் வந்து ஃப்ரீயாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா, இது ஒரு நைஃபு, நைஃப் இல்லை, நைஃபுக்கான ஸ்கின். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆக்சுவலாக இது வந்து OB-30 அப்டேட்க்கு அப்புறம் தான் வரப்போது. ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட் அந்த அக்ருக்கு பார்த்தீங்கன்னா, அக்ருக்கான ஸ்கின் வந்து தீம் ஸ்கின்ஸ்னா, அதுக்கு வந்து பவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, அதில் தீம்பு தான் போட்டிருக்கானுங்க, பட் தீம் தான் அதுக்கு ஓரளவுக்கு சின்னதாக பவர் வச்சுருப்பானுங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு கன்னு தான் கொடுத்தானுங்க அக்ருக்கு, அதுவும் ஒரு நல்லா தான் இருக்குது. நாலு குறை சாய்ன்னு சொல்லி வளர்தே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, அது கீழே ஒன்று பார்த்தீங்கன்னா, இது இருக்குது, அது என்ன பண்ணுறேன், M4A1க்கு ஒன்று இருக்குன்னு ஐயோ கன்னு, அதுக்கு வந்து CS ரேங்க் ஆமாம், அதாவது கிளாஸ் கோடில் வந்து நீங்கள் கோல்டோ எதுக்கோ போனால் அவங்களுக்கு கொடுப்பானுங்க. ஸோ இதுக்கான பவரும் தெரியல, கூடிய சீக்கிரம் இதுக்கான பவர்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் ஆகாத வரைக்கும் என்ன பவர்னு தெரியாமல் அலைய வேண்டிதான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ள வரலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு சின்ன அப்டேட். ஆக்சுவலாக இது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் இப்போ வரப்போகிறது ஒன்று 2 months எனக்கு தெரிஞ்சிருக்கு. தீபாவளிக்கு வரப்போதாமா, தீபாவளிக்கு என்னடா வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து எப்பவுமே லாஸ்ட் தீபாவளிலாம் வந்து 4 gun கொடுத்துறாங்க, அதாவது மெயின், அதாவது லெஜண்டரி கன்ஸ் கின் கொடுத்துட்டு எது என்ன சூஸ் பண்ணி எடுத்துங்க அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக செம்ம அப்டேட் அது, இந்த மாதிரி அப்டேட் அதுக்கு முன்னாடி கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அது நல்ல அப்டேட்டு, நல்லா கொடுத்தானுங்க. அந்த மாதிரி இந்த முறை என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா,
இதுக்கு முன்னாடி எலைட் பாஸ் ஒரு டாப் டென் எலைட் பாஸ் அது ஓல்டு 1, 2, 3, 10 வரைக்கும் எலைட் பாஸ் இருக்குது ஓல்டு எலைட் பாஸ் அதெல்லாம் ரிட்டர்ன் கொண்டு வரா அது முக்கியமான பண்டர்ஸ்லாம் கொண்டு வரானுங்களாமா. இது வந்து இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்களே அந்த மாதிரிலாம் இது இருக்காது, இது டைமண்ட் கொடுக்குற அளவுக்கு தருங்க, இது ரிட்டர்ன் கொண்டு வரதே பெரிய ஒரு அதிசயம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான அப்டேட் இது. ஸோ டைமண்டு வெயிட்டாக கருப்பானுங்கோ, ஸோ வெயிட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டே இருங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இப்போ அந்த க்ரீன் கலர் மாடல் அவங்க கொடுத்தாங்க டாப் அந்த மாதிரி வந்து இந்த மாடலும் இந்த செகண்ட் எலைட் பாஸ் ஃபஸ்ட் எலைட் பாஸ்லாம் கொடுத்துட்டானுங்கன்னா இந்த ஓல்டு பிளேயர்லாம் இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவங்க அப்படியே தூக்கில் தொங்க வேண்டியதான் வையே இல்லை. இதை வச்சு தான் ரொம்ப ஆட்டம் போட்டுருக்கானுங்கோ, அது நம்மளுக்கு மடிந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஐயோ ஐயோ அப்படின்னு தான் அவனுக்கு மண்டியை தலையை வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கணும். ஸோ அதை பற்றி சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஓகே மங்களை எல்லாம் எத்தனை பேருக்கு இந்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இது வந்து சீசன் 1, 2, 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 100% வந்து கன்ஃபார்மாக. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நல்லா தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இது ஒரு 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 என்ன சொல்கிறது, டைமண்டே இல்லாதவங்க நான் வீக்லி போ பேக் போடலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களாம் இந்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணலாம். அது இந்த அப்டேட் எப்போ இருக்குதுன்னா 9 to 14 ஆக்சுவலாக இந்த அப்டேட் இருக்கும். ஆக்சுவலாக இது என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட லெஸ் டைமண்ட் மோர் டிஸ்கவுண்ட். ஆக்சுவலாக வந்து இது எல்லாருக்கும் தெரியும் இருக்கேன், இது ஐயோ ரொம்ப உள்ளதப்பா. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, இது ஆல்ரெடி பல முறை வந்த ஒரு ஈவெண்ட் தான். ஆக்சுவலாக இதோட மீனிங் என்னென்னா உங்ககிட்ட எவ்வளோ கம்மியான டைமண்ட் இருக்கும் டோட்டலாக உங்களுக்கு 520 டைமண்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு அந்த டைமண்ட் வாங்கிறது முன்னாடி உங்ககிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு பார்த்து அது எவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறதுனா உங்ககிட்ட வெறும் 50 டைமண்ட் கூட தான் இருந்துச்சுன்னா 160 ரூபாய்க்கு நீங்கள் 520 டைமண்ட் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட 250 டைமண்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 250 வந்து நீங்கள் செலவு பண்ணோம், அதுவே உங்கள்கிட்ட 300 டைமண்ட் இருந்தால் 300 ரூபீஸ் செலவு பண்ணோம், 300 டைமண்ட் இருந்தால் ஓகே 300 டைமண்டுக்கு மேலே இருந்தால் வந்து 400 ரூபீஸ்க்கு வந்து உங்களுக்கு 520 டைமண்ட் கிடைக்கும். ஸோ நான் வீக்லி பேக்கே போட்டு போயிருந்தா மூடிட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து மேக்ஸிமம் டைமண்ட் வச்சிருக்கிறவங்க, பட் வந்து ஒரு சிலர் வந்து 50 டைமண்டு கீழே டைமண்டே இல்லாமல் இருப்பாங்க பார்த்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஒர்த்தபுளான ஒரு ஈவெண்ட் தான். ஸோ இந்த ஈவெண்ட் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த M1887 ஒரு கன்று வரப்போது எல்லோ கலர், அந்த கண்ணுக்கான ஒரு ஒரு ஆயுதமாக தான் இருக்கலாம். என்ன சொல்கிறது, உங்களை டாப்அப் பண்ண வச்சு என்ன சொல்கிறது அப்படி அதுக்கு யூஸ் பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறேன், பட் என்னென்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த அப்டேட்டாக தான் நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு சத்தியமாக ஒரு வேற லெவல் அப்டேட்டு. இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி அப்டேட் இது இது என்ன சொல்கிறது யூ ரொம்ப உள்ளது. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு என்ன சொல் பைக்கில் வந்து ஃப்ரீ ஃபயர் வரணும்னு சொல்லி நிறைய வெயிட் பண்ணாங்க, நான் கூட வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஐயோ கொஞ்சம் ரொம்ப உள்ளது. ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன், அந்த டேங்கர் ஓகேங்களா, இது வந்து டேங்கரு, அந்த மில்டரைஸ் பண்ண மாதிரி அந்த டேங்கர் தான் அது. இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வராங்க, அது எப்படி கேட்டிங்கன்னா OB-29 அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்கிச்சு. சாரிங்க, OB-30 அப்டேட்க்கு அப்புறம் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் இந்த டேங்கர் லாரி வரப்போகுது. வந்ததுக்கு அப்புறம் எவன்லாம் எடுத்து சுட்டு சுத்தம் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க, அதில் முன்னாடி ஒரு கன்று ஒன்று இருக்கு, அதை வச்சு ஷூட் பண்ண முடியுமான்னு சத்தியமாக தெரியல. மேபி அப்டேட் வந்ததுக்கப்புறம் அந்த வெஹிக்கிள் வந்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது வேற நாள் வெயிட் தனமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹேஷ்டாக் OB-29 ஐயோ உள்ளது OB-30 அது என்ன சொல்கிறது, லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக OB-29 சொல்லி சொல்லி OB-29 மட்டும் தான் வாயில் வருது, 30 வர மாட்டேது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோம், வேற லெவல் ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், லவ் யூ ஆல், பை பாய்.